15 years of this special movie. So, எல்லாரும் பார்த்து ரசிச்ச ஒரு படம், காமெடிக்கு காமெடி, லவ்வுக்கு லவ், எமோஷனுக்கு எமோஷன் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொன்னா, யாரடி நீ மோகினி. சோ 15 வருஷம் வந்து செமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் சலிக்காது. ஒரு சில படங்கள் வந்து நம்ம சலிக்காம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த வரிசையில எப்பவுமே இந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மிக மிக பிடித்த படம். எஸ், அந்த வகையில இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் நம்ம கூட கால்ல ஜாயின் பண்ணி பல விஷயங்கள். அப்படியா? சூப்பர். நம்ம மித்ரன் ஜவஹர் சார் வந்து நம்மளோட இப்ப பேச போறாரு. எஸ், மித்ரன் ஆர் ஜவஹர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். சோ 15 இயர்ஸ் ஆஃப் யாரடி நீ மோகினி அன்னைக்கு உங்ககிட்ட பேசல, we are so happy. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஆக்சுவலாக நம்பவே முடியல, 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு படத்தை வந்து 15 வருஷமா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா அவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க சார். படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட், படத்துல வரக்கூடிய அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே ஹிட், படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹிட் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப எப்படி சார் எங்களால மறக்க முடியும் இப்படி ஒரு படத்தை? கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில வருடங்கள்லயே படங்கள் மறந்துடுறாங்க, நிறைய படங்கள்ல 15 வருஷமா ஒரு படத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப கூட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணதுல இருந்து அந்த அந்த வேலை செஞ்ச நாட்கள் எல்லாமே அப்படியே மனசுல ஓடுது. நீங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு பேசுறதுல சார் உங்களுக்கும் நம்ம தனுஷ் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த காம்போ, சோ தொடர்ச்சியா குட்டி உத்தமபுத்திரன் அப்புறம் திருச்சி திரம்பலம் செம்ம ஹிட், சோ இந்த காம்போ எப்படி சார்? நடிக்க போறாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக ஆரம்பித்தோம். தனுஷ் சாரும் நான் செல்வ சார் கூட வீட்டுக்கெல்லாம் போவேன். அப்போ வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தனுஷ் சாரை மீட் பண்ணுவோம். நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம், ஸோ படங்கள் பார்ப்போம், சுற்றுவோம். இந்த மாதிரி நானும் செல்வ சார் தனுஷ் சார்லாம் இந்த அந்த டைமில், அதாவது சொல்லுவது இளமைக்கு முன்னாடி சொல்லுவேன். ஓகே, ஒரு 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 ஃப்ரெண்ட் கேங், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக தான் இருந்திருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாருமே, இல்லையா? Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.